லாரி தொழில் செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு மீண்டும் ஒரு வீடியோ. இது எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியில் வந்துச்சு. இரண்டு புக்கிங் ஆஃபீஸ் வைத்துள்ள நபர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஏரியாக்காரர் இன்னொரு ஏரியாவில் வந்து லோடு எடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய போட்டிகளை இது நமக்கு வந்து உணர்த்தது. இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ஆடியோவை கேளுங்க, மறுபடியும் நம்ம பேசலாம். நீங்கள் திருநெல்வேலியா? திருநெல்வேலி. ஆமாம், சொல்லுங்க. என்ன, நேற்று சத்தியமங்கல லோடு எடுத்திருக்கீங்க? ஏன் எடுக்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் எனக்கு சொன்னீங்க லாஸ்ட் டைம் திருநெல்வேலி எடுக்க வேண்டான்னு. எங்கிட்ட கோயம்புத்தூர்ல ஆபீஸ் இருக்கு. நாங்க இருகூர் பைபாஸ்ல வச்சிருக்கோம். நாங்க கோயம்புத்தூர்ல ஆபீஸ் வச்சிருக்கோம். சரி, ஏன் ஆபீஸ் திருநெல்வேலியில இருக்கு? எந்த இடத்துல இருக்கு சொல்லு, நான் போய் பாக்கேன். நான் ஸ்டாஃப் நம்பர் தரேன். எந்த ஸ்டாஃப் நம்பரு? என் ஸ்டாஃப் நம்பர். ஸ்டாஃப் நம்பரா? ஸ்டாஃப் வரட்டில் நான் போய் பாத்துக்கிறேன் எங்க இருக்கான்னு. இனிமேல் அங்க திருநெல்வேலி லோடு எடுப்பேன். சரியா, எடு எங்க வேணாலும் எடு. இங்க பாருங்க, மேரட்டெல்லாம் செய்யாதீங்க, தொழில் பண்ணதும் சரியா. எனக்கும் எங்க கோயம்புத்தூர்ல ஆபீஸ் இருக்கு, எங்க ஆபீஸுக்கும் நீங்க பம்பாயில இருக்கு. அந்த வண்டி 60 ரூபாய்க்கு நான் பேசினேன், அந்த வண்டிக்கு நீங்க 67 ரூபாய் கொடுத்துட்டு பார்ட்டி கிரேட் ஜாஸ்தி குடி தப்பதானே? அந்த வண்டி 60-62 ரூபாய்க்குள்ள போயிருவேன். நீங்க வந்தேன், 5000 சேர்த்தி கொடுத்துட்டு இங்க மார்க்கெட் வந்தேன், அந்த மார்க்கெட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு வேற லோடு இருக்கு, அந்த மார்க்கெட் தான் தேடிட்டு இருக்காங்க. முதல்ல ஹலோ சேம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க லாரி வச்சிருக்கீங்களா? லாரி வச்சிருக்கீங்களா? லாரி இருக்கா இல்லையா? வைக்கலையா? வச்சிருக்கீங்களா? சொந்த வண்டி இருக்கா? இருக்கு. வரும். அதோட டீசல் செலவு ஒரு மைலேஜ் கிலோமீட்டர் என்ன வரும் தெரியுமா? மோட்டார் வச்சு பார்த்தாதாங்க அதோட கஷ்டம் தெரியும். எங்கிட்ட மோட்டார் இருக்கு. வாடகை ஏத்துங்க, புக்கிங்க ஏத்துங்க. மார்க்கெட் தெரியும், கோயம்புத்தூர்ல என்ன மார்க்கெட் போயிட்டு இருக்கா, அந்த மார்க்கெட் விசாரிச்சுட்டு தான் ரேட் கொடுங்க. நான் என்ன சொல்றேன் பாருங்க, ஏங்க நான் சொல்லட்டுமா? ஏங்க முதல்ல நான் என்ன சொல்ல வர்றேன், டீசல் ரேட் என்ன விக்கி, போன் பை என்ன வாடகை, மார்க்கெட்ல வந்து விசாரிங்க, மார்க்கெட்ல விசாரிங்க. நீங்க ஒரு லோட் ஏங்க 55 ரூபாய்க்கு ஒரு லோட் மார்க்கெட் தான் நீங்க லோட் எடுங்க. கோயம்புத்தூர் மார்க்கெட் யாரு சொன்னாங்க? கோயம்புத்தூர் மார்க்கெட் இந்த ரேட்டுக்கு போகுதுன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? எந்த கிறுக்கு பேர் சொன்னா? எவ்வளவு, 55 ரூபாய்க்கு 57 ரூபாய்க்கும் போய்கிட்டு இருக்கா கோயம்புத்தூர் மார்க்கெட்ல? என்ன சொல்றேன், கோயம்புத்தூர் தப்பில்ல, நான் எடுப்போம். ஓகே ஏங்க, அதெல்லாம் நீங்க போட்டின்னு வந்தா நம்ம இறங்கி அடிப்போம், என்ன வேணாலும் செய்வோம். ஓகே, இந்த ஆடியோவில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இரண்டு புக்கிங் ஆஃபீஸ் வைத்துள்ள நபர்கள், லாரிக்கு லோடு ஏற்றக்கூடிய நபர்கள், அவங்களுடைய தொழில் போட்டியின் காரணமாக பேசிய உரையாடல் தான் இது. இதில் உண்மையாலுமே வாடகையை குறைச்சி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வாடகையை குறைச்சி ஏற்ற முடிவு பண்ணாங்கன்னா இந்த தொழில் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். லாரி ஓனர்களாகிய நாம் பாதிக்கப்படுவது நாம் தான், லாரி ஓனர்களாகிய நாம். இதில் பலனடைந்து ஏறுறான்னா அந்த கம்பெனிக்காரங்க, லோடு கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிக்காரங்க. இவங்க போட்டியினால் அவங்களுக்கு சாதகமாகவும் லாரி உரிமையாளர்களுக்கு பாதகமாகவும் போகுது. ஸோ இதிலிருந்து நம்ம அவங்கள கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு உங்களுடைய போட்டியில் லாரி உரிமையாளர்களை பலிகாடாக்காதீர்கள். இது நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் தான் இந்த வாடகையை ஓரளவுக்காவது இழுத்து பிடிச்சி பண்ண முடியும். மார்க்கெட் டவுனு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான், இதனால் வாடகையை குறைக்கிறது நீங்கள் தான். இதுக்கு பின்புலமாக உங்களுடைய தொழில் போட்டி இருக்குதுங்கிறது அனைவரும் அறிந்ததே. இதுக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக்கிறீங்க. லாரி புக்கிங் ஏஜெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் இந்த வாடகை வந்து ஓரளவுக்கு குறையாமல் காப்பாற்ற முடியும்.
அதனால் லாரி உரிமையாளர்கள் சார்பாக லாரி புக்கிங் ஏஜெண்ட்டுகளை கேட்டுக்கிறது இதுதான். உங்கள் தொழில் போட்டியின் காரணமாக லாரி வாடகையை குறைக்க விடாதீர்கள். இன்றைக்கி லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் லாரி புக்கிங் ஏஜெண்ட்டுகளின் கையில் உள்ளது. இதை வந்து மறுக்காதீங்க. உங்கள் தொழில் போட்டிக்காக லாரி உரிமையாளர்களை பலிகாடாக்காதீர்கள். உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. எந்த ஏரியாவுக்குள்ளே லோடு ஏற்றணும், அவங்க வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே லோடு ஏற்றலாமா, அவர் இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்கிறன்றாரு, இவர் அங்கே எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எங்கள் ஸ்டாஃப் இருக்கிறாங்க அப்படின்றாரு. ஸோ இதில் பாதிக்கப்படுறது நாம் தான். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.